சரி, பீஜாண்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த உலகத்துக்கு வர்றது வந்து இறைத்தூதர் பட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த உலகத்துக்கு வர்றது அதிசய பிராணி ஒன்று அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்போ வரும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி? இல்லை அதிசய பிராணி தான் வருமா, இல்லை வேறு எதுவும் நடக்கும்? அடுத்து இந்த சகோதரர் வந்து வேறு ஊரும் சொல்லல, ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. வேறு ஊரும் சொல்லாம இந்த கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உலகம் அழியக்கூடிய நேரத்துல ஒரு அதிசய பிராணி வரும்னு சொல்றாங்க, அது எப்படி இருக்கும், அது எப்ப வரும், அந்த விவரத்தை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியில இதுல யுக முடிவு நாள் கேமத்து நாளுக்கு பார்த்தீங்கன்னா, கேமத்து நாளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஞானம் வந்து அல்லாவுக்கு தான் இருக்குது, அல்லாவுடைய ரசூலுக்கும் கிடையாது. இப்ப உதாரணமா வந்து இப்ப தஜ்ஜால் வரும் நம்புறோம், எத்தனை தேதி வரும், எத்தனை வருஷம் வருவா அது தெரியாது. அதே மாதிரி கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கும், அதெல்லாம் உச்சமா உலகம் அழிஞ்சு போயிடும். உலகம் அழியும் நெருக்கத்தில் தான் இவைகள் எல்லாம் ஒன்றிருந்து ஒன்றாக வர ஆரம்பிக்கும். அது எப்ப வரும் என்று கேட்டால், அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் தனக்கு உண்மையா ஆக்கி கொண்டான். ஜிபிரிலுக்கும் தெரியாது, மீகாயிலுக்கும் தெரியாது, மாணவருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியாது, வேற எவருக்கும் தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் செய்தியும் தெரியும். இந்த சூர் ஊழ்வாரை அழிக்கிறதுக்காக அவருக்கு தெரியாது, எப்ப உருளை சொல்றாங்க அவருக்கு தெரியாது, ஊழலுமா ஊழிவார் அதே சொல்லிட்டு இருப்பார். அந்த கேமத்து நாளை பற்றியான ஒரு நம்முடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு கேட்டா, இதுலதான் நிறைய பேர் வழிகிட்டு போயிடுறாங்க. அதாவது முன்னறிவிப்பா உலக அழிவு நாளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் 2000ல வரும், 2010ல பத்துல வரும் இருக்கிறாங்க மக்களை வழிகிட்டு தெரியுறாங்க. அல்ல குணால என்ன சொல்றான்னு கேட்டா, எஸ் அலுவலக கணிசா ஆக்கி யுக முடிவு நாளை பற்றி முடித்தரை கேட்கிறார்கள். அப்ப அது கேட்கும் போது என்ன செய்யணும், உனக்கு எப்படி தெரியும், ஐயான முருசாக அது எப்போது ஏற்படும் என்று கேட்கிறார்கள். சீமானத்தில் இருக்கிறார்கள், அது பற்றிய ஞானம் உனக்கு இருக்கிறது, இன்னமும் அந்த முந்திருமை எக்ஸாக நீ அதை பற்றி எச்சரிக்கக்கூடிய ஒருத்தர் தான். இப்படி ஒரு நாள் இருக்கின்ற மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுதான் வேலையை தவிர, அது தேவையை குறித்து சொல்வது உங்க வேலை கிடையாது அப்படின்னு நல்லா வந்து கூறுவாங்க. ரசூல்லாவுக்கு தெரியாதுமா, அப்ப அவங்க வந்து கேட்கிறாங்க, கண்ணுக்கு அதையும் வேணா அதை பற்றி எல்லாம் உனக்கு தெரியும் என்பது கூட நினைத்து கொண்ட கேட்கிறார்கள், உனக்கு தெரியாது, அது அல்லாதான் கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறான் இருக்கிறதுனால கிராமத்தினால் உலகம் அழிகிற நெருங்கும் போதுதான் இந்த அதிசய பிராணி கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதா நடக்கும். இது நடந்துச்சுன்னா என்ன ஆகும், நடந்து பல லட்சம் வருஷம் பல ஆயிரம் வருஷம் இருக்குமானா இருக்காது, டக்கு டக்குன்னு முடிஞ்ச வருவான். உலகம் அழிகிறதுக்கு மிக நெருக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. நேரத்தை சொல்ல முடிஞ்சா உலகம் அழிகிறதே விரும்பணும் வழங்குற அதிசய பிராணி வரும் என்ன செய்யும், உலக அழிஞ்சவர் நம்ம அதை வச்சு சொல்லி நடந்ததுனால உலக அழிஞ்சவர் உண்டு. ஏன்னு கேட்டா, நவீன நாயகம் சொல்லாத செஞ்சுவான மூன்று விஷயங்கள் இருக்கு. அந்த மூன்று விஷயங்கள் வந்து வந்துருச்சு சொன்னா அதுக்கு முன்னாடி ஈமான் கொள்ளாத இருந்து இந்த மூணு விஷயம் நிகழ்ந்தவன ஒருத்தன் ஈமான் கொள்றான்னு வெளியே அது ஏற்கப்படாது. அப்படின்னு என்ன இருக்கும், அழிக்கிறது முடிவை எடுத்த பிறகு இதெல்லாம் மூணு நடக்கும். அதனால உதாரணமா கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கிறது, இறைவா நான் இப்ப உன்னை புரிந்து கொண்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நீ ஒரே ஒரு இறைவன் தான் நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அது நம்பிக்கை கிடையாது, அல்ல ஏற்றுக்கிற மாட்டான். அந்த மூணு விஷயம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை திருத்திக் கொள்ள நான் நான் தப்பா இருக்கிட்டேன் இப்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு இடம் கிடையாது என்று ரசூசன் அசன் சொல்றாங்க. அந்த மூணு விஷயம் என்னன்னு கேட்டா, மதுரீகா சூரியன் வந்து சில நேரத்தில் இருந்து உதித்தது, ஒரு தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய வருகை, ஒரு தாபத்துள் அருள், தாபத்துள் அந்த பூமியில இருந்து வரக்கூடிய ஒரு உயிரினம், இந்த மூணு ஒன்றை ஒன்று ஒன்றாக வரும். அவர் வந்துடுது என்று சொன்னால் ஈமான் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப என்ன அர்த்தம், இது கடைசியில இருக்கிறது வாழ்க்கைக்கு தேவையில்லை, நம்ம வாழ்கிற காலத்துல வராம போயிட்டா நல்லது நினைக்க வேண்டியதான். அந்த கடைசி நேரத்தில் நம்ம இல்லாம அல்ல நம்ம அதுக்கு முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க நல்லது நினைக்க வேண்டியதான். நாம வாழும் காலத்தில் இப்படி வரும் என்று சொன்னா அது பார்த்து நினைக்க வேண்டியதான், அவ்வளவுதான். தவிர தேதியை குறிக்கிறதுக்குலாம் யாருமே அதிகாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா
இந்த மூணு எப்படி வரும்னு சொல்றாங்க ரகுசல் அலட்சணம் என்று கேட்டால் சொல்றாங்க அப்பொழுது சுரீதன் துருவ சம்சம் நகர்வியா முதல் முதல்ல வரக்கூடிய அந்த அடையாளத்துல ஃபஸ்ட் உள்ளது மேற்கில வந்து சூரியன் உதித்தது தாப்பத்தி அருணாசி யுகா யுகா நேரத்தில் முற்பகல் நேரத்துல அந்த அதிசயத்திராணி வரும் அதை சொல்லிட்டு எது முந்தி வரும் பிந்தி வருதுன்னு சொல்றாங்க எது முந்தி வந்தாலும் சரி அதை ரசூலா சொல்ல முடியல இந்த ரெண்டுல எது முதல் வந்தாலும் அதுக்கு அடுத்தது ரொம்ப நேரம் எடுத்தாரு இது வந்து அது வந்துடும் அது வந்து அவனை இது வந்துடும் அது ஒன்றின் ஒன்றாக ஒட்டி கொண்டு வரும் இது வந்த உடனே அடுத்த நிகழ்வு உருவாக்கணும் என்று ரசூசுல்லாசன் சொல்றாங்க அதுக்கு அடுத்த உடனே அழிஞ்சு போயிடும் இப்படியான விஷயமா இருக்கிறதுனால அந்த தாபத்துள்ள அந்த அதிசய பிராணியை பத்திலாம் ரொம்ப நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது எப்போ வரப்போகுது அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டா நம்ம சொல்லலாம் எப்படி இருக்கு அது பத்தி என்ன நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உலகத்தை அழிக்கிறதுக்கான அந்த முடிவு எடுத்த பிறகு அகலஜனாகவும் தாபத்தம் இல்லாது பூமியில இருந்து ஒரு உயிரினத்தை வெளிப்படுத்தணும் அல்ல ஒரு அதிசய பிராணியை வெளிப்படுத்தணும் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லது உயிரினத்தை சேர்ந்தது அல்லது அது ஒரு புது உயிரினம் அது பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்படும் வெளிப்படுத்துற அந்த உயிரினம் வந்து கல்வி முகம் மக்கள்கிட்ட பேசும் நம்ம இதுவரைக்கும் எந்த உயிரினமும் மனிதன் பேசியிருக்காரு அற்புதமான முறையில சுலைமான கிட்ட அந்த இரவு பேசின மாதிரி ஒரு பறவை பேசின மாதிரி அது நிர்வாகத்தாக சில அப்படி நடந்திருக்குமே தவிர பொதுவாகவே மக்கள்கிட்ட பேசக்கூடிய உயிரினங்கள் ஏதாவது இருக்குதா என்று கேட்டா இல்ல இது பேசும் அப்ப உலகம் அழிகிற நெருக்கத்துல வந்து இந்த நீங்க எல்லாம் நம்பாம போயிட்டீங்கன்னு சொல்லி அந்த மிருகம் வந்து எனக்கு பேசும் எல்லாம் சொல்றான் அப்ப அந்த மாதிரியான விஷயம் 27வது சூறாவுல 82வது வசனத்துக்கு இதுதான் கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அதாவது அந்த அதிசய பிராணி என்பது இதுவரைக்கும் உலகத்தில் எங்க விழுந்தீங்க எந்த பகுதியும் ரசிக்கல எந்த உயிரினத்துடைய சந்ததியும் அல்லது இது திடீரென்று பூமியிலிருந்து வெளிப்படுத்தப்படும் எப்படி ஒட்டகத்தை எல்லாம் வெளிப்படுத்தினாலும் சாலை நிலை காலத்துல ஒரு அதிசயமா ஒட்டகத்தை வெளிப்படுத்தி காட்டினான்ல அந்த ஊட்டகம் வந்து ஏதோ ஒட்டகத்துக்கு பிறந்த ஒட்டகம் இல்லை அல்லாவுடைய அதிசயத்தை கொண்டு படைக்கப்பட்ட ஒரு ஊட்டகம் அந்த மாதிரியாக இது வரும் என்று ஒரு விஷயம் அது பூமியிலிருந்து வரும் அதுக்கடுத்து அது மக்கள்கிட்ட பேசும் இப்படி பேசின அந்த அந்த அதிசயத்திறாங்க வந்த உடனே கிழக்கு உதிக்கிற சொல்லி மேற்கு உதிக்கும் அல்லது இது அது நடனம் இது நடக்கும் அல்லது இது நடனம் அது நடக்கும் ஏதோ ஒன்று ஒட்டி நடந்த உடனே உரம் அழிக்கப்பட்டுக்கணும் அவ்வளவுதான் நான் திரும்பிட்டேன் மன்னிப்பு கேட்கிறேன் அதுதான் இடமில்லை அப்படியான கடைசி கட்டத்தில் வரக்கூடியதா இருக்கிறதுனால அப்படி வரும் நம்பிக்கை கொண்டுவிட்டு அமல் செய்த விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க முடியுமா அல்லாவுடைய ரசூலுக்கு உணர்ந்து இருந்து அல்லா கேட்ட பிறகு நம்ம செய்யக்கூடாது அதை இப்ப வரும் எப்படி வரும் அதை போட்டு அனுப்பிக்கிட்டு அவன் கண்டவன் ஒரு வீடியோ கூட செய்யக்கூடாது குழம்பக்கூடாது கேமத்தினால பார்த்தா நிறைய வீடியோ கூட மக்களை குழப்பறாங்க எதை பற்றிய ஞானம் இல்லைன்னு சொல்லி முத்திரையிடப்பட்டு விட்டதோ எந்த ஒரு மலத்துக்கும் தெரியாது ஜின்னுக்கும் தெரியாது சைத்தானுக்கும் தெரியாது ரசூல் மாலுக்கும் தெரியாது அவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிற ஒரு விஷயத்துல போய்கிட்ட என்ன செய்யறான் கதையை சொல்லி மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் அழிவு நாளை பத்தின ஒரு பொதுவான ஈமான் கூட தெளிவுகள் ஆசை இருக்கிற இறுதி நாளை நம்புகிறது அந்த ஒரு விஷயம் கூட அவர்களுக்கு தெளிவற்றவர்களா இருக்கிறார்கள்